இரும்புத்திரை ஹீரோ ஆகிய வித்தியாசமான கதைக்களங்களுக்கு பிறகு டைரக்டர் பி எஸ் மித்ரன் கார்த்தியுடன் சர்தார் படத்திற்காக முதல் முறையாக கை கொடுத்திருக்கிறார். இதை பற்றி அவர் கூறும்பொழுது, பெர்சிய மொழியில் சர்தார் என்பதற்கு படைத்தலைவன் என்று பொருள். சர்தார் ஒரு துப்பறியும் திகில் கதை. உளவாளி என்பது நமக்கு தெரிந்ததெல்லாம் நாடு விட்டு நாடு நடக்கிறது மட்டும்தான். ஆனால் நம்மை சுற்றியே அவ்வளவு உளவாளிகள் இருக்கிறார்கள். உளவு என்பது நாட்டின் ராணுவ ரகசியம் தெரிந்து கொள்கிற வேலை மட்டுமில்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடை பையனிலிருந்து கூட அதை ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இடத்திலிருந்து தொடங்கி மிகப்பெரிய இடம் நோக்கி உளவு போகுது. இதில் உலக அரசியலும் இருக்கு. அது சாமானியனை எப்படி பாதிக்கிறது என்பது பற்றிய கதை இது. கார்த்தி சிறுத்தை படத்தில் விரைப்பும் ஜாலியாக இரண்டு கதாபாத்திரங்களில் வந்தார். இதில் ஜாலியான போலீஸ்காரன் அளப்பறையாகவும் இருக்கும். வயதான அப்பாவாக கார்த்தி கனக்கச்சிதம். இளமை வயதானவர் இருவருக்கும் பெரிய அளவில் வித்தியாசமில்லை. 3 மணி நேரம் மேக்கப், அந்த மேக்கப் போட்டு வசனம் பேசி நடிக்கவே கஷ்டம். இதில் கூடவே சண்டை காட்சி வேறு இருக்கும். அது ரொம்பவே கஷ்டம். இப்படி மெனக்கெட்டு கேரக்டருக்கு உயிர் கொடுத்துள்ளார் கார்த்தி. ராசிகண்ணா, ரஜிசா விஜயன் ஆகிய இரண்டு பேருக்கும் முக்கிய கதாபாத்திரம். மற்றொரு முக்கிய கேரக்டரில் லைலா நடிச்சிருக்காங்க. கார்த்தியின் படங்களிலேயே பெரும் பொருள் செலவில் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் எஸ் லட்சுமணகுமார். வரும் தீபாவளி விருந்தாக படம் திரைக்கு வரும். இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.